ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் முரளேஷி டைரிஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லாங் பெண்டிங் வீடியோ, ரொம்ப நாளாகவே போடணும்னு நினச்சிட்டு இருந்தது. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அமேசான் ஹால் வீடியோ தான். நான் ரீசெண்டாக அமேசானில் ஒரு 4 to 5 months முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் ஸ்டாண்டு. நான் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன், பிகாஸ் என்னோடய கிச்சனுக்கு வந்து பிளாக் கலர் கொஞ்சம் நல்லா சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. என்னோடய பேக் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், ஸோ அதுக்கு வந்து பிளாக் தான் கொஞ்சம் எடுத்து காட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் நார்மலாக ரேஞ்சில் தான் இருந்தது. நான் வாங்கும்போது எல்லாமே வேறு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாமே மாறி இருக்குது, சிலது கம்மியாக இருக்குது, சிலது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த ப்ரைஸ் டீடைல்ஸ் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இது 2 டயர் ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கீழேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம், நமக்கு இடமும் ரொம்ப கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 4 பீஸ் கொடுத்தாங்க. இது நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் டெக்கார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துலையுமே இந்த கிரீன்ஸ் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா அந்த இடமே ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால இது வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் வந்து விரிக்கிற மாதிரி ஒரு ஷீட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் பேக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன் இருந்தது. அதே மாதிரி இது வாஷபிள் கூட, நம்ம வந்து ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா கூட நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், உடனே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டில் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இதில். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேம்பூ கிளாஸ் ஜாஸ். இது வந்து 400 ரேஞ்ச்கே 6 பீஸ் கொடுக்குறாங்க. நான் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இந்த ஜார்ஸு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர். இது ரொம்ப நல்லாவே நாங்கள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. இது வந்து ப்ரைஸ் 299க்கு. இந்த மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லோ கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து இந்த சைட் 3 பேக்கேஜ் இருக்கும், அதே மாதிரி அந்த சைடுமே வந்து 3 பேக்கேஜ் இருக்கும். கண்டிப்பாகவே நமக்கு கிச்சனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். டஸ்ட்பின் கவர்ஸ் வச்சுக்கலாம், டேப்லெட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதில் வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். அடுத்து வந்து மல்டிபர்பஸ் டிரான்ஸ்பரண்ட் அதேசிவ் ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 15 பீசஸ் ஏதோ கொடுத்துருந்தாங்க 200 ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லேட் போர்டு, இது வந்து பிளாக் கலர் அண்ட் பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிச்சன்லேயோ இல்லை உங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அங்கே மாட்டிக்கினீங்கன்னா எனக்கு நிஜமாகவே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப், இது பார்க்கும்போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ இது கூட வந்து இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது கூட ஒரு மார்க்கர், அப்புறம் ஒரு கலர் சாக்ஸ், அப்புறம் ஒரு டஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒயிட் போர்டில் எழுதுறதுக்கு வந்து நம்ம அந்த ஆல்ஃபாபெட்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அண்ட் நம்ம பிளாக்கில் வந்து சாக் பீஸ் வச்சு எழுதுறதுக்காக சாக் பீஸுமே அவங்க வந்து கலர் சாக்பீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஒயிட் வச்சு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நான் இந்த போர்டு வந்து அந்த 2 டயர் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் மேலே அப்படியே நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் போட்டு நான் மாட்டியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் அதேசிவ் ஹூக்கில் தான் நான் இதை மாட்டியிருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸுமே வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணினது தான். இது வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க, பட் நல்லாவே லாங்காக இருந்தது. நமக்கு எப்படி வந்து என்ன பர்பஸ்க்கு நமக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லீவ்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்ரூம், கிச்சன் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலி நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம கோம் வச்சுக்கலாம், ஸ்டிக்கர் போட்டு, இந்த மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம வச்சோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நமக்கு வந்து நீட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழேயுமே ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேயுமே வந்து ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுவுமே ஆர்கனைசர் தான். இதில் வந்து 2 பீஸ் கொடுத்தாங்க. இது வந்து நான் ஒன்று வந்து பாத்ரூம்லேயும் இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன்னா பவுடர்ஸு, ஆயில்ஸ், க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அண்ட் அதேமாதிரி பாத்ரூம்லேயுமே வந்து வச்சது வந்து எல்லாமே இந்த ஃபேஸ் வாஷ், ஷாம்பூஸ் இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த இடமே வந்து ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது, கச்ச கச்சன் ஆகாமல் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த ஆர்கனைஸ் வச்சதுக்கப்புறம்.
அடுத்து வந்து ட்ரெஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாகவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம இன்னர்ஸு டவல்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ஒன்று எடுத்தால் மற்றது எல்லாமே அப்படியே கீழே விழுந்துடும். பட் இது நமக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பிரச்சனையே வராது. நீங்கள் டவல் எல்லாமே நல்லா ரவுண்ட் பண்ணி அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம ஒன்று ஒன்றாவே நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கலையவும் கலையாது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னர்ஸுக்குமே அதே தான், நம்ம அந்தந்த பிளேஸில் வச்சுட்டோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அங்கேயே வச்சிடலாம். எதுவுமே கலையாது, நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 சின்ன பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சாக்ஸ்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நிஜமாகவே இது வந்து சாக்ஸ் எல்லாம் என் பையன் இருந்தானா எடுத்து எடுத்து கலைச்சி போட்டுருவான். நம்ம அவசரத்துக்கு தேடும்போது ஒரு சாக்ஸ் கிடைக்கும், இன்னொரு சாக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரா சைஸுக்கு ஏற்றபடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை கட் பண்ணி என் ட்ராவுக்கு எப்படி அது வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து குல்லாஸ் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு ஹோம் டெக்கார் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு எல்இடி லைட் பாக்ஸு. இதில் எல்இடி லைட் பாக்ஸ், அது கூட வந்து ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதிலே வயரும் கொடுத்துருந்தாங்க. நம்ம சார்ஜ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து லைட் வந்து எரிய வச்சுக்கலாம். ஸோ இதில் லைட்டுமே எரியும். எனக்கு வந்து அப்படியேவும் பிடிச்சிருக்கு, லைட் வச்சும் பிடிச்சிருக்கு. பட் லைட் இருந்தால் என்னாகுதுன்னா கிளேர் அடிக்குது. பட் அப்படியே இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி அமேசான் ஹால் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் அமேசான் ஹால் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ லைட் ஆனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் வந்து லைட் எரியும். அடுத்து வந்து ஒரு ஃபுட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 249 தான். 249 ருபீஸ்க்கு நல்ல வரத்து, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக காம்பேக்டாக தான் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அமேசானில் இதை ட்ரை பண்ணலாம். அமேசானில் இந்த ப்ராடக்ட் இன்னமும் இருக்குது 249 ருபீஸ்க்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து 299 ருபீஸ். பட் ஆனால் வந்து சைஸ் நல்லாவே பெருசாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெருசு கொடுப்பாங்கன்னு. குட்டியாக தான் வரும், ப்ரைஸ் கம்மியாக தானே இருக்குது, குட்டியாக வரும்னு நினச்சோம். பட் ஆனால் நல்ல பெருசாகவே இருக்குது. அடுத்து நாங்கள் வாங்கின ப்ராடக்ட் வந்து கார்னர் ஷெல்ஃபு. இதுவும் ரொம்ப நாள் ஆசை, வீட்டில் வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃப் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக வந்து டிஸ்மெண்டல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணினோம். நம்மளே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஸ்க்ரூ எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுமே வந்து ரொம்ப நாமினலாக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்ல ஒர்த்தாக தான் இருந்தது. இதில் வந்து ஷோ பீசஸ் எல்லாமே வச்சுருக்கோம். புத்தா ஸ்டாச்சு இதில் தான் வச்சுருக்கோம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸுமே வந்து இதில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பிளான்ஸ் வந்து ஒரு இடத்துல ஆட் பண்ணினோம் அப்படின்னாலே அந்த இடமே ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும், நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து 5 மந்த்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை. நான் 5 மந்த்ஸ் இது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching this video. Bye-bye.